வணக்கம் யூவர்ஸ். மீரா மிதுனுக்கு எதிராக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள நியூஸ் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் விஜயினுடைய மனைவியான சங்கீதாவையும் நடிகர் சூர்யாவினுடைய மனைவியான ஜோதிகாவையும் மீரா மிதுன் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு அவதூறாக பேசி சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆச்சு, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை பார்த்து கொந்தளித்த ரசிகர்கள் மீரா மிதுனை போட்டு கிளியிலேன்னு கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் விஜய் ரசிகர்கள் ஒருபடி மேலே போய் மீரா மிதுன் மேலே பல இடங்களில் கேஸ் கொடுத்தும் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுறதை பார்த்த நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு ட்விட்டர் பக்கத்தில் அட்வைஸ் ஒன்று போட்டிருந்தாருங்க. என்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட சமுதாயத்தில் நல்லது பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு க்யூட்டாக அட்வைஸ் பண்ணியிருந்தார். அந்த அட்வைஸ் கூட சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆச்சு, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி இப்போ வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் எந்த கருத்துமே சொல்லலை அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சைலண்டாக ரசிகர் மன்றத்திற்கு ஒரு லெட்டர் பேட் அனுப்பியிருக்காருங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் வைக்கப்படுகின்ற அவதூறான விமர்சனங்களுக்கு என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த நண்பர்களும் எந்த விதமான எதிர்வினையும் செய்ய வேண்டாம், டோன்ட் பாதர் அபவுட் நெகட்டிவிட்டி அப்படின்னு அதில் குறிப்பிட்டு அதை ரசிகர் மன்றத்திற்கு பூரா அனுப்பியிருக்காருங்க. அந்த காப்பி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு, அதைத்தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தளபதி அனுப்பின இந்த லெட்டர் பேட் தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தளபதியினுடைய அப்பாவான சந்திரசேகர் அவர்கள் இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக மீரா மிதுன் மேலே வழக்கு தொடரத்தான் போகிறேன் அப்படின்னு ரீசண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.